அனைவருக்கும் வணக்கம் யோகாசனம் யோகா கலை சுமார் நாலாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவில் தோன்றிய கலையாகும் இக்கலை உடலையும் மனதையும் மேம்படுத்தும் ஒரு கலையாக இருந்தது இன்றும் இக்கலை பேணப்பட்டு வளர்ந்து வருகிறது யோகாவின் முதல் தலைவர் சிவபெருமான் தமிழ் இலக்கியத்தில் யோகாவை பற்றிய பழமையான நூல் திருமந்திரம் திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர் இந்த அரிய வகை பொக்கிஷத்தை முதல் முதலில் உலகுக்கு எழுத்து வடிவில் யோகா சூத்திரத்தை தொகுத்தளித்தவர் பதஞ்சலி மகரிஷி ஆகும் பதஞ்சலி சித்தர் வாழ்ந்த காலம் ஐந்து யுகம் ஏழு நாட்கள் பதஞ்சலி சித்தர் குரு நந்தியாகும் யோகாவின் வகைகள் கர்ம யோகா ஞான யோகா பக்தி யோகா யோகாவின் குறிக்கோள் ஆரோக்கியத்தை முன்னேற்றுவதில் இருந்து தொடங்கி மோட்சத்தை அடைவது வரை பல நன்மைகளை தருகிறது இந்த யோகா யோகாவின் நன்மைகள் பல பல வஜ்ராசனம் வஜ்ரம் என்றால் வைரம் என்று பொருள் இந்த ஆசனம் முதுகு தண்டை ஒட்டியுள்ள தசைகள் உறுதியாகி பலம் பெற உதவுகிறது பத்மாசனம் பத்மா என்றால் தாமரை என்று பொருள் இந்த ஆசனம் செய்யப்படும்போது தாமரை பூ போல தோற்றம் கிடைக்கும் இந்த ஆசனம் செய்யப்படும் பொழுது ஞாபக சக்தி அதிகமாகும் மற்றும் மனோசக்தி கூடுகிறது தனுராசனம் தனு என்றால் வில் என்று அர்த்தம் இந்த ஆசனம் செய்யப்படும் பொழுது வில் போல் வளைந்து இருக்கும் தோட்டம் தருவதால் இப்பெயர் பெற்றது இந்த ஆசனத்தினால் இறைப்பையில் குழல்களில் உள்ள அழுக்குகள் வெளியேறும் சக்தி அதிகப்படுத்தப்படும் தோப்புக்கரணம் தோப்புக்கரணம் போடுவதால் நம்மளுடைய கால்களின் தசை நாறுகள் வலுப்படுத்தப்படுகிறது இதனால் இரத்த ஓட்டம் சீராக்கப்படுகிறது